டாடா ஐபிஎல் 2022ல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு மேட்ச் அப்படின்னா தக்க தைய தைய தையா தையா தையான்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ ஆடுற ஷாருக்கான் டீமான கேகேஆருக்கும் அந்த பாட்டிலே கூட ஆன நம்ம பிரீத்தி ஜிந்தா டீமான பஞ்சாபுக்கும் தான் வந்து இன்னைக்கு மேட்ச். ஸோ வந்து பாத்தீங்கன்னா டாஸை வின் பண்ண கேகேஆர் என்ன பண்ணிருப்பாங்க என்ன பண்ணிருப்பாங்க பஞ்சாபை பேட்டிங் சொல்ல அனுப்பிச்சிருப்பாங்க. என்னப்பா கரெக்டா சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏங்க இந்த 2022 ஐபிஎல்ல டாஸ் வின் பண்ணாலே மேட்ச் வின் அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் போலிங் செலக்ட் பண்ணி ஈஸியா செகண்ட் பேட்டிங் ஜெயிச்சிட்டு போயிறாங்க அப்படின்னு மேட்ச்லயாச்சும் மாறுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க மாத்தி காட்டுறாங்கன்னு மயங்கர் அகர்வால் வந்து கெத்தா சொல்லிட்டு போக ஓப்பனிங் வந்து சிக்கர் தவானும் மயங்கர் அகர்வாலும் பயங்கரமான பார்ட்னர்ஷிப் போட்டு நாங்க ஆட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி வந்தாங்க. ஆனா அவங்களுக்கு மிஞ்சினது தோல்வி மட்டுமே அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஓவர்லயே வந்து பாத்தீங்கன்னா மயக்கர் விக்கெட்ல நான் வேற மாதிரி எடுப்பேன் தெரியுமா அப்படின்னு உமேஷ் யாதவ் வந்து பாத்தீங்கன்னா எல்பிடபிள்யூ வந்து பாத்தீங்கன்னா பாப்பா மயக்கர் வேலை அப்படின்ற மாதிரி அனுப்பிச்சு விட்டா அப்படி அது தொடர்ந்து தவான் கூட ஜோடி பண்ணது யாருன்னா ராஜபக்சா. என்ன சொன்ன ராஜபக்சா என்ன சொன்ன ராஜபக்சா அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் பேர் தான் அவரு. தவானும் ராஜபக்சாவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் கொடுப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாவே கிடையாதுங்க. அதெல்லாம் அப்பெல்லாம் நம்பிட்டு இருக்காதிங்க ஏமாந்துருவீங்க அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா 43வது ரன்னுக்கு 2வது விக்கெட் விடுக ராஜபக்சா கிளம்பி போறாரு. ஏப்ப ராஜபக்சா இருப்பா நம்ம மறந்து வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு தவானும் பின்னாடி ஒரு 20 ரன் அடிச்சுட்டு அப்படியே அவரும் கிளம்பி போறாரு. ஸோ ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா 62 ரன்னுக்கு 3 விக்கெட். ஏப்ப இந்த டீம் வந்து யாரா கொஞ்சம் காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி இருக்கும்போது லிவிங்ஸ்டனும் ராஜபாவாவும் ஆடுறாங்க. அவங்களுமே நாங்க எங்க மூத்த குடி இளைய காப்பாத்துங்க இளைய குடி எப்படிங்க காப்பாத்தும் அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவங்களும் பளபளப்பன்னு விக்கெட் போக 84 ரன்னுக்கு 5 விக்கெட். அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ஷாருக் கான் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஷாருக் கான் என்ன விலை அழகே சொன்ன விலைக்கு வாங்க வருவேன்னு சொன்ன உயிரென்றாலும் தருவேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் வந்து ஷாருக் கானுக்கு வந்து காம்படிஷனாக வந்து பார்த்தீங்கன்னா ஏலத்தில் கேட்டாங்க. அதில் வந்து பஞ்சாபுக்கே அவர் திருப்பி வந்தது அவர் எவ்வளோ அடிக்க போகிறாரு எப்பா இங்கேவா ஷாருக் கான் உன்னை எவ்வளோ கோடி கொடுத்துருக்கேன் அந்த கோடிக்கு பைசா வட்டி போட்டால் கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ரன் அடிக்கலை அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டக் அவுட் ஆகிட்டு போயிட்டாரு. எங்கள் எல்லா மேட்சும் அங்கே அடிப்பாங்க போங்க அப்படின்ற மாதிரி ஷாருக் கான் போக அது தொடர்ந்து வந்து யாருமே சரியாக ஆடலை. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் யார் போலர்ஸ் தானே அவங்க என்ன பாடுவாங்கன்னு இருக்கும்போது ரபாடா வந்து பார்த்தீங்கன்னா எங்க நான் டெல்லியில் இருந்தாலும் சரி எந்த டீமில் இருந்தாலும் சரி உயிரை கொடுத்தேனும் என் காசு கொடுத்த டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் காப்பாற்றுவேன் என் விசுவாசம்லாம் அன்பு அண்ணனுக்கடா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரபாடா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 16 பாலுக்கு வந்து 25 ரன் அடிக்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரீசனபிள் டார்கெட்டை அச்சீவ் பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா ஓகே அப்படின்ற மாதிரி டார்கெட் தான். ஸோ வந்து 137க்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க பஞ்சாப். ஸோ இதை தொடர்ந்து ஆட வந்து கேகேஆர் வந்து எப்படி ஆட போறாங்க ஏன்னா இதெல்லாம் வந்து செகண்ட் பேட்டிங் டியூ டு த டியூ ஈஸியாக ஜெயிச்சு போயிடுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அதுதான் கிடையாது நாங்கள் அதை விடமாட்டோம் ஈஸியாக தடுத்து நிறுத்த போறோம் டஃப்பாக தாண்டா கொண்டு போவோம் மேட்ச் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் போலர்ஸுமே வந்து பயங்கரமாக வந்து போலிங் போட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா எஸ் போட்டாங்க. ஸோ ரகானே வந்து 12 ரன்லேயே வெளியமிச்சிட்டாங்க. என்னப்பா ரகானே எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு இருக்கும்போது வெங்கடேஷ் ஐயா ஏய் 3 ரன் வெங்கடேஷ் ஐயா என்னையா அப்படின்ற மாதிரி இருக்கும்போது 38 ரன்னுக்கு 2 விக்கெட். அது தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேஜ் ஐயர் வந்து கேப்டன் வந்து எப்படி ஆள போகிற கூலாச குக்கும்பரா ஆடுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க நான் வந்து கிளம்பிடுங்க சம்மருங்க ஒரே வெயிலுங்க கூலாச குக்கும்பரா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ராகுல் சேகர் பாலுக்கு வந்து 26 ரன்கள் அவுட் ஆயிடுறாரு. அதை தொடர்ந்து வந்து ராணாவும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இங்கே பாருங்க அப்படி போகிற போல அப்படி போக வேணாம் இப்படி வாங்க அப்படின்ற மாதிரி எல்பிடபிள்யூ காட்டி அவரும் அவுட் ஆக போக வந்து பார்த்தீங்கன்னா 51 ரனுக்கு 4 விக்கெட் போயிருது 7 ஓவருக்கு. ஸோ இதை தொடர்ந்து வந்து யார் பாட போகிற அப்படின்னா சாம் பில்லிங்ஸும் ஆண்ட்ரூ ரஸ்லாம் ஆடுறாங்க. ஏப்பா நாளைக்கு என்ன கிழமை சனிக்கிழமை நாளைக்கு நீங்கள் பார்ட்டி கிட்டி போகணும்ல ஆமாங்க 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 வாய்ஸ் ஓவர் கொடுத்துருந்தா எப்படி ஆமாங்க 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 கல்யாணம் ஆயிடுச்சா இப்போ தாங்க ஆச்சு அதுக்கப்புறம் போய் தூங்கப்பா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 11:30 முடிக்க வேண்டிய மேட்சை 10:45 முடிச்சிட்டாரு ஆண்ட்ரூ ரஸ்லே சொல்லலாம். எஸ் 31 பாலுக்கு 70 ரன் மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா 8 சிக்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா எட்டித்தோடும் வயது இது வெட்டுக்கத்தி போல் இருப்போன்ற மாதிரி சருக்கு 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 அப்படின்னு எதுக்குலாம் சிரிக்கிறேன் நீங்கள் கேட்கலாம். பஞ்சாப் மயக்க அகர்வால் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கத்தாலும் இப்படி சிரிக்கிறவர் தான் அவரே வந்து பார்த்தீங்கன்னா சோகங்கள் எனக்கு நெஞ்சோடு இருக்கு அழுகாத நாள் இல்லையே அப்படின்ற மாதிரி வேர்வையை துடிக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தன் கண்ணீரை துடைச்சார்னே சொல்லலாம். ஸோ வந்து 15வது ஓவர்லேயே வந்து டார்கெட்டை ஈஸியாக அச்சீவ் பண்ணிட்டாங்க கேகேஆர் அப்படின்ற மாதிரி வந்து 141 for 4 அப்படின்னு 6 விக்கெட் வித்தியாசத்தில் அசால்ட்டாக ஜெயிச்சுட்டு போவாங்க நாங்கள் தெரியுமா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக டேப்போ இங்கே போட்டு இப்போ ஆரஞ்சு கேப் போடுறவர் ரசல் ஆகிட்டாருங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஆரஞ்சு கேப். ஸோ வந்து ஃபேசர்ஸ்லேயே அதிக மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கின உமேஷ் யாதவ் இந்த ரசல் இருக்கட்டும் நான் போன மேட்ச் வாங்கிட்டோம்ல அப்படின்ற மாதிரி அவர் பக்கம் அவர் விக்கெட் 4 விக்கெட் எடுத்து அவரும் ஜாலியாக இருந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் ஒரு குட் டீம் பர்ஃபார்மன்ஸ் பை கேகேஆர். ஸோ அடுத்த மேட்சையும் நான் வந்து சொல்ல ரெடியாக இருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உங்களிடம் பெரிய பெரு நான் உங்கள் அருண் ஜெய் டாடா பாய் பாய்.